தானே தலைவன் எஸ்டிஆரின் மாநாடு. எல்லாரும் கொஞ்சம் வழிய விடு, கொப்ப மௌன, எல்லாரும் கொஞ்சம் வழிய விடு. சிம்புனா பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஐ லவ் யூ எஸ்டிஆர். நானும் ஐ லவ் யூ எஸ்டிஆர். அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு ட்வீட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சிம்புனா எல்லா இடத்துலையும் சிம்புனா பேர் தான் ஒலிக்குது இப்போது. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு ட்வீட் எடுத்து வச்சுருக்கேன். யாரோட ட்வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் ரங்கசுவாமி அட் இட் இஸ் பிரசாந்த் அவரோட ட்வீட் தான். அவர் என்ன போட்டிருக்காருன்னா, கூல் சுரேஷ் த மேன் அப்படின்னு போட்டு ரெண்டு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க், அப்புறம் இந்த ஸ்மைலி வந்து ஒரு மூணு, அப்புறம் டாட் போட்டுட்டு, ஓகே I honestly love him and his attitude அப்படினு போட்டு மறுபடியும் ரெண்டு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போட்டு விட்டுருக்காரு. அதுக்கு அப்புறம் கீழ ஒரு வீடியோ, என்ன வீடியோன்னு பார்த்தலாம். அறிஞர் அண்ணா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட ஆத்மா நேரா இங்க வந்துருச்சு. யார்கிட்ட? நம்ம எஸ்டிஆர் கிட்ட வந்துருச்சு. ரீ இன்கார்னேஷன் பத்தி பேசிருக்காரு, ஒரு மறுபிறவி எடுத்திருக்காரு அண்ணா அவர்கள். ஓகே, இதுதான் அந்த பதிவு. கூல் சுரேஷ் சூப்பர். ஆ இன்னா அண்ணா இந்த வீடியோக்கு என்ன கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சங்கர் ரஜினி ரசிகன், அதுக்கு பக்கத்தில் ரசிகனுக்கு பக்கத்தில் ரெண்டு ஃபயர். என்ன போட்டிருக்காருன்னா, நீ ஒரு குட் ஹலோ ஆப்டர் டிவி, நீ ஒரு குண்டு, அவன் ஒரு லூஸ், ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சலைச்சதில்லை அப்படின்னு வந்து போட்டிருக்காரு. ஏங்க இப்படி வந்து திட்டுறீங்க, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. அதுக்கு கீழே வந்து மாஸ்டர் 3 decades ஆஃப் விஜயிசம், அவர் என்ன போட்டிருக்காருன்னா, நீ ஒரு மென்டல் போட்டிருக்காரு. எல்லாம் அண்ணா எப்போடா பல பெண்களை காதலித்து ஏமாற்றி சீரழித்தார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப பர்சனலா அட்டாக் பண்றாங்க. ஐயோ பயமா இருக்கே. சிம்பு செய்கிற எல்லா தப்பையும் அண்ணா தான் செய்கிறாருன்னு சொல்லிடுவான் போல அப்படின்னு சொல்லிட்டு மூணு டாட்டை போட்டுட்டு ஒரு லாஃபிங் எமோஜியை போட்டுட்டு மறுபடியும் ரெண்டு டாட்டை போட்டு விட்டுருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏ டாட் விஎம் பிரசாத், அவரோட டிபி பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள். ஐயோ தெரியாமல் லைக் விழுந்துருச்சு அந்த கமெண்ட்டுக்கு, தெரியாமல் அழுத்திட்டேன். பிரசாந்த் அவர்களோட ட்வீட்டுக்கு இந்த மாதிரியான கமெண்ட்ஸுகள் தான் வந்துருக்கு. அடிச்சுக்கிறாங்க, ஆளாளுக்கு வந்து அடிச்சுக்கிறாங்க. கூல் சுரேஷ் அவர்கள் தான் இப்போ வந்து இருக்காரு, அப்படி இருக்கார். அவரோட சில வீடியோஸ் வந்து பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. அதில் கொஞ்சம் வீடியோஸ் வந்து நம்ம பார்ப்போம். அடுத்த வீடியோ வச்சிருக்கேன், என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சிம்புக்கு மன்றம்லாம் இல்லை அப்படி இப்படி நீ சொல்லிக்கிங்க. இருக்கு எங்களுக்கு அதை பற்றி இருக்கு. தம்பி மெதுவாப்பா, காதலாம் கொய்யினது இல்லை. கேசவன் சாம் தான் இந்த வீடியோவை போட்டிருக்காரு. அதோட என்ன கேப்ஷனோட போட்டிருக்காருன்னா, என்ன கமெண்ட்டோட போட்டிருக்காருனா, பக்கா ஜால்ரா, இந்த மாதிரி எல்லாம் பொலிட்டீஷியன்ஸும் உட்கார வச்சிருப்பாங்க, டிஆர்க்கு ஒரு கூல் சுரேஷ் மாதிரி அப்படின்னு பட்டு மூணு லாஃபிங் இமோஜிய போட்டிருக்காரு கேசவன் சாம். செல்வா அவர் வந்து ஒரு வீடியோவை போட்டு விட்டுருக்காரு. பல வீடியோக்களை பறக்க விட்டுருக்காங்க கூல் சுரேஷ் தான். அந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, பார்த்துருவோம். சிம்புக்கு வந்து ஏதோ ரெக்கார்டு அப்படி அப்படின்னாங்க. தலைவனோட படம் ஆடியோ ரிலீஸ் இன்னைக்கு தமிழகத்துக்கே ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க மழை வர்றதுனால. மாநாடு படம் ரிலீஸ் ஆகும்போது தமிழ்நாடுக்கே ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்களாம். வருண பகவான் வந்து மழை பொழிகிறாராம், ஏன்னா அழுகிறாங்களாம். சோகமா எல்லாருக்கும். இன்னைக்கு மீடியா ராணியும் ரிலீஸ் ஆகுது, ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கு என்ன கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாமா? எல்லாம் திட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பார்க்கலன்னா நம்ம வெளில வந்துடுவோம். செல்வா போட்டிருக்காரு இந்த வீடியோவை. இதை முன்னிட்டு இவரை கலாய்ச்சி பல பேர் ட்வீட்ஸ் போட்டுக்கிட்டே வராங்க. ராகுல் ரவிச்சந்திரன் ஒன்று போட்டிருக்காரு, எஸ்டிஆர் டு கூல் சுரேஷ், கட்சியில் எங்கே வந்து நிறுத்தி வச்சிருக்கேன்னு பார்த்தியா அப்படின்னு வந்து கிளி டாக்டர் படத்தில் கேட்பாருல அந்த ரெஃபரன்ஸை வந்து போட்டிருக்காரு. கிளி இப்படி தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன், எனக்கு வரல. அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். இது மாதிரி கூல் சுரேஷ் அவர்களை கலாய்ச்சிட்டு பல வீடியோ மீம்ஸ் போடுறாங்க, நார்மல் மீம்ஸ் போடுறாங்க, பல வெரைட்டிகள் மீம்ஸ் போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. பட் சில பேர் எஸ்டிஆர் மேலே அவர் வச்சிருக்கிற நேர்மையான பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு அவரை பாராட்டிட்டும் வர்றாங்க. இதுவும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதற்கு இடையில் நம்மளை ஏமாத்தாத ஒரு மனுஷன், நல்ல மனிதர் அவர் தான்,
அதாவது கண்டென்ட் கொடுப்பதில் ஏமாத்தாதவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன ட்வீட்னு பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் அட் சவுக்கு, சோக வாத்திய இசை ஒலிக்கிறது சின்னையா அப்படின்னு போட்டு கண்ணில் வந்து கண்ணீர் வர ஒரு இமோஜி எடுத்து போட்டுட்ருக்காரு. ஒரே ஒரு கண்ணீர் மட்டும் வரும், அந்த இமோஜி எடுத்து போட்டுட்டு அட் டாக்டர் ஏ ராமதாஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. கீழே ஒரு மீம், என்ன மீம்னு பார்த்தீங்கன்னா, ஊரே மாநாடு படத்தை கொண்டாடுது, நீ மட்டும் ஏன்பா கவலைப்படுற, படத்தில் ஒரு கேலண்டர் சீன் கூட இல்லை சார் அப்படின்னு குணால் ரெஃபரன்ஸ் எடுத்து போட்டுட்ருக்காரு. ஆத்தி இதுக்கு என்ன கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தோழர் சித்திரகுப்தன் அவர் என்ன போட்டிருக்காருன்னா, அதிர்ஷ்ட காத்து சிம்பு பக்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஒரு இதை போட்டு விட்டுருக்காரு. அதாவது ஐ திங்க் ஒரு படத்தோட கேஸ்டிங்னு நினைக்கிறேன். அதில் வந்து சிலம்பரசன் அவர்களோட பேர் வந்து குருமூர்த்தியா, அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ரவுண்டு பண்ணி சர்க்கிள் பண்ணி போட்டு விட்ருக்காங்க. அத்தி அச்சம் தவிர் டிபியில் பார்த்தீங்கன்னா பாரதியார் அவர்கள் என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தி உள்ளனர், மஞ்சள் நிறம் எங்கள் கட்சி நிறம், கொடியின் நிறம், அதனால் ஒரு 5 கோடி வேண்டாம், அந்த 5 ராசி இல்லை 4 கோடி மட்டும் தர வேண்டும், அந்த பார்வத்தை கொடுத்துறீங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு போட்டுட்டு நாங்கள் லாஃபிங் மோஜேஸ் போட்டு ஹஹான்னு சிரிச்சிருக்காரு. நல்லா போட்டிருக்கீங்க அச்சம் தவிர், ஆனால் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோட போட்டிருக்கீங்க, கொஞ்சம் அடுத்த தடவை பார்த்துக்கோங்க. ஆத்தி ஆத்தி கீழே லோகநாதன் ஆர் வந்து என்ன போட்டிருக்காருன்னா, வாங்கிக்கிறோம் பரதேசி தமிழை ஒழுங்காப்படி, அப்புறம் கருத்து கூந்தல் எல்லாம் சொல்லலாம், இதில் பாரதி டிபி இல்லை அப்படின்னு வந்து போட்டுட்டு வடிவேல் அவர்களோட ஜிப் எடுத்து போட்டு விட்டுருக்காரு. அப்படின்னு வந்து வடிவேல் அவர்கள் வந்து கோமாப்பரில் அந்த ஜிப்பை வந்து எடுத்து போட்டு விட்டுருக்காரு. ஆனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், மற்றபடி நல்லத கமெண்ட் தாங்க, லோகநாதன் அவர்கள் திட்டாதீங்க வர. வெங்கடேஷ் என்ன போட்டிருக்காருன்னா, அது இருக்கட்டும் சார், கேப்பே விடாம சின்னையா சின்னையான்னு உருவிட்டு இருக்கீங்களே, அடிபலமோ அப்படின்னு வந்து போட்டு விட்டுருக்காரு. கீழே ரமணன் ராஜாராம் வந்து போட்டிருக்காரு, மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ சமத்தியா வாங்கியிருக்கான், அந்த ரெஃபரன்ஸ் அதை போட்டு விட்டுருக்காரு. அதுக்கு வந்து கமெண்ட் என்னன்னா, சந்தேகம் வேண்டாம் சவுக்குதான் அப்படின்னு வந்து போட்டிருக்காரு ரமணன் ராஜாராமன். இந்த பதிவுக்கு இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு. நம்ம சவுக்கு சங்கர் அவர்களோட வேற ஒரு பதிவுக்கு போவோம், அதில் வெறும் மீமை மட்டும் நம்ம படிச்சிருவோம். அதில் என்ன மீம்னு பார்த்தீங்கன்னா, மாநாடுல சூர்யா செமையாக நடிச்சிருக்காருல, எது சூர்யாவா, 5 கோடி கொடு பொறுங்க, இது அந்த சூர்யா இல்லை எஸ்ஏ சூர்யா அப்படின்னு போட்டு லாஃபிங் எமோஜி. இதுதான் அந்த மீம். இதுக்கு அவர் என்ன கேப்ஷன் போட்டிருக்காருன்னா, சூர்யான்னு பேரை பார்த்தாலே கிளம்பிடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிக்கிற இமோஜி ஒன்று போட்டு விட்ருக்காரு. இதுக்கும் பல கமெண்ட்ஸுகள் வந்து வந்திருக்கு. ஸோ இதோட நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம் இந்த எபிசோட, டபக் பண்ணிடலாம். ஆக மொத்தத்தில் மாநாடு படம் அழகாக ரிலீஸ் ஆகிருக்கு. ஹாப்பி தீபாவளி சிம்பு ஃபேன்ஸ் அவர்களுக்கெல்லாம், ஹாப்பி தீபாவளி. ஏன்னா அவங்க தான் சொன்னாங்க, எப்போ எங்கள் தலைவர் படம் ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் எங்களுக்கு தீபாவளி அப்படின்னு சொன்னாங்க. ஹாப்பி தீபாவளி அண்ட் ஐ லவ் யூ ஸ்டியா. ரைட்டு, ஓகே, இதோட முடிச்சுப்போம். கூல் சுரேஷ் அவர்கள் பார்த்தோம், நிறைய விஷயம் பார்த்தோம். ஓகே, நான் வேறு அது இது மேலே வேறு எதுன்னு சொல்லலை, முடிச்சு போகிறோம்மா. ஓகே, கிளம்பிடலாமா, கிளம்பிடலாமா, பாய். ஒன்று துணை இருக்கும் உலகத்திலே, அன்பு ஒன்று தான் அனாதையா.